அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புசினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இன்று வரை இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் எத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டன, அவை எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டன என்பதை நாம் அறிந்து வருகிறோம். முதன் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்கள் மரணிக்கவில்லை, மரணிக்க மாட்டார்கள், மரணிக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது குர்ஆனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் சரியான தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் இறைத்தூதர்கள் இறக்க மாட்டார்கள் என்றால் இப்போ ஈசா நபி மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோமே என்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 43வது அத்தியாயத்தில் 61-62 ஆகிய வசனங்களை சொல்கிறான், ஓ இன்னஹுல இல்முல் லிஸ்ஸாஆ, ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கிறார், ஃபலா தம்தருன்ன பிஹா, இதில் நீ கொஞ்சமும் சந்தேகப்படக்கூடாது, ஒத்தபியூனி, இதில் என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி. ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்று நம்புவதும் அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதும் தான் நேரான வழி. வலா யசுத்தன்னக்கும் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை இதிலிருந்து திசை திருப்பி விட வேண்டாம். ஈசா நபி மூத்தாவலன்னு சொல்லும் பொழுது ஷைத்தான் வந்து திசை திருப்புவானா அல்லாமே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ எல்லா மனிதர்களும் இதுவரை மரணித்து விட்டாலும், எல்லா இறை தூதர்களும் மரணித்து விட்டாலும், ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் விதிவிலக்கு கொடுக்குறான், கியாமத்து நாளுக்கு அடையாளம்ங்கிறான். கியாமத்து நாளுக்கு அடையாளம் என்று சொன்னால் கடைசியாக கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் வர்றதை தான் அதனுடைய அடையாளம்னு சொல்லுவோம். இன்னும் ஈசா நபி போய் 2000 வருஷம் தாண்டி போச்சு, அவங்க இறந்துருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள கியாமத்து நாள் அடையாளம்னு சொல்ல முடியுமா? கியாமத்து நாள் அடையாளம் என்று சொன்னால் கியாமத்து நாள் எப்போ வருதோ அதை ஒட்டி அதுக்கு நெருக்கமாக அதுக்கு அருகிலே வருவார் என்பதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர, கியாமத்து நாளுக்கு அடையாளம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அதை விட பிந்தி வந்தவங்க, நீ தான் கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்குன்னு நல்லா சொல்லியிருப்பான். அப்போ கியாமத்து நாளுக்கு அடையாளம் என்பது அந்த கிட்டத்தில் அவங்க வருவாங்க என்ற கருத்தை குர்ஆனே சொல்கிற காரணத்தினால சரி அவருக்கு அல்லாஹ் வந்து விதிவிலக்கு கொடுத்துட்டான், ஈசா நபி அவர்கள் வந்து இப்போ மரணிக்கலை என்று விதிவிலக்கு கொடுத்துட்டான் என்பதை பார்க்கிறோம். விதிவிலக்கு கொடுத்தானா எப்படி கொடுத்தான்? கியாமத்து நாளுக்கு அடையாளம் இந்த 43வது சூராவில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு 4வது அத்தியாயத்தில் 157, 158, 159வது வசனத்தில் அந்த வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறான். ஈசா நபி வாழ்ந்த காலத்தில் அவர்களை கொல்வதற்கு செய்த முயற்சிகளையும் அந்த முயற்சிகளை நான் எப்படி முறியடித்தேன் என்பதையும் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஓ கவுலிஹிம் இன்னா கதல்னல் மசீஹ ஈசபுன மரியம ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று யூதர்கள் சொன்ன காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஏன்னா ஈசா நபிக்கு வந்து யூதர்கள் தான் எதிரியா இருந்தாங்க. ஈசா நபி யூத சமுதாயத்தில் பிறந்தாலும் அவர் அந்த யூதர்களுடைய தப்பான கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினால் ஈசா நபி அவங்க ஏற்றுக்கிற தயாரா இல்லை, அவருக்கு எதிராக பல விதமான இடைஞ்சல்களை பண்ணினாங்க. கடைசி அவங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், இன்னா கத்தல்னா, நாங்கள் தான் கொலை செஞ்சோம். யாரை கொலை செஞ்சோம்? அல் மசீஹ ஈசபுன மரியம், மரியமுடைய மகனாகிய ஈசா என்ற மசீகை நாங்கள் தான் கொலை செஞ்சோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ்வினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இப்போ கொலை செஞ்சோன்னு சொல்கிறான்ல, அது பொய். கொலை செஞ்சதே சொன்னால் சபிக்கப்படுவானா? நாங்கள் தான் கொலை செஞ்சோன்னு நெசமாக செஞ்சு இருந்து
அதை அவன் சொன்னதுனால சபிக்கப்படுவானா? படிக்க மாட்டான். அவர்கள் பொய்யா சொன்ன காரணத்தினால தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். அதுக்கு அடுத்து தொடர்ந்து இன்னும் உறுதிப்படுத்துற விதமாக சொல்கிறான், அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஒமா கத்தலுகு, அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஒமா சடபுகு, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. அரைஞ்சா தானே கொள்றதுக்கு, அரைஞ்சது கூட அவர் இல்லை. அப்ப அரைஞ்சாங்கல்ல, ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் அரைஞ்சது நெசந்தானே என்று கேட்டால், உலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது. ஈசா நபி என்று நினைத்து கொண்டு வேற ஒரு ஆளை அரைஞ்சாங்க. அரைஞ்சது நெசம், அவரை காலி பண்ணது நெசம், அவர் வந்து செத்து போனது நெசம். ஒரு ஆளை அப்படி பண்ணியிருக்கிறாங்க யூதர்கள் வந்து. ஒரு ஆளை வந்து ஈசா நபின்னு நினைத்து கொண்டு ஒரு ஆளை கொண்டு போய் அரைஞ்சார்கள். அவர் சிலுவையில் அரைஞ்சி ரத்தம் சிந்தப்பட்டு ஆள் மண்டையை போட்டார். அது வரைக்கும் உண்மை. அது ஈசா நபியா என்பதை குரான் மறுக்கிறது. குரான் எப்படி மறுக்குதுன்னு கேட்டால், ஒமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஒமா சலபுஹு, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. உலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. முரண்படுகிறார்களோ, ஆள் மாறாட்டம் நடந்துருச்சுன்னு நம்ம சொல்றோமே, அதுல யாராவது முரண்படுவார்களே ஆனால், லஃபி ஷக்கு மின்ஹு, அது குறித்து சந்தேகத்தில் தான் அவர் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், இது குறித்து அவர்களுக்கு எந்த விதமான திட்டவட்டமான அறிவு இல்லை. அறிவு இல்லாம ஈசா நபியை கொலை செஞ்சோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உமா கத்தலோகு யக்கீனா, உறுதியா எக்கைனாக அவங்க கொல்லவே இல்லை. முத கொள்ளலங்கிறான், அப்புறம் அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறான், ஒமா கத்தலுகு எக்கைனா, கண்டிப்பா உறுதியாக எக்கைனாக, எக்கைனா உறுதி, கண்டிப்பா நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவே இல்லை. வேற என்ன கொள்ளலன்னா இப்ப என்ன ஆச்சு? அப்ப வேற ஆளை கொண்டு விட்டாங்க. இவர் என்ன ஆனாரு? அரைஞ்சது இவர் இல்லைங்கிற சிலுவையில் அறையப்பட்டது ஈசா நபி இல்லை, அது விளங்கி போயிடுச்சு. கொல்லப்பட்டார் ஒருத்தர், அவர் ஈசா நபி இல்லை, அது விளங்கி போயிடுச்சு. அவர் என்ன ஆனார் இப்ப? ஈசா நபிக்கு பதில வேற ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்கன்னா ஈசா நபியுடைய நிலைமை என்ன? அடுத்த வசனத்துல 104 158 அல்லாஹ் தொடர்கிறான், பல் ரஃபாஹுல்லாஹ், மாறாக அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ரஃபாஹுல்லாஹ் இலைஹி, தன்னளவில். சும்மா உயர்த்தி கொண்டான்னு சொல்லல, சும்மா உயர்த்தி கொண்டான்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், ஏதோ அந்தஸ்தை உயர்த்தி விட்டான், அவருடைய தரஜாவை உயர்த்தி விட்டான் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த வியாக்கியானம் கொடுக்க கூடாம அல்லாஹ் என்ன பண்றான், பல் ரஃபாஹுல்லாஹ் இலைஹி, தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். ஓ கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அது எப்படி வசத்த முடியும்? ஒரு மனுஷனை இங்கிருந்து அங்க தன்னளவில் எல்லாம் வசதிக்கிற நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஓ கானல்லாஹு அசீசன், அல்லாஹ்வாகிய நான் வந்து மிகைத்தவனா இருக்கிறேன், நினைச்சது செய்வேன். ஹக்கீமன், நுணுக்கமானவனாக இருக்கிறேன். இவ்வளவு வேகமா ஃபாஸ்டா ஒரு ஆளை கொண்டு போறான், மூச்சு தான் செத்து போயிருவாரு, அப்படி எப்படி சாவாம இருப்பாருன்னா, நான் ஹக்கீமானவன், எனக்கு அந்த டெக்னிக் தெரியும், எனக்கு வலிமையும் இருக்கிறது, எனக்கு ஞானமும் இருக்கிறது. வலிமையும் ஞானமும் உள்ள எனக்கு முடியாதான்னு அல்லாஹ் கேட்கறான். அதுக்கு அந்த வார்த்தையை சேர்க்கிறான். அல்ல, நான் ஒசத்திக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது பொதுவாக சந்தேகம் வரும்ல, அது ஒரு மனுஷன் ஒசத்துறது இயலாது, உனக்கு இயலாது, எனக்கு இயலாது, அல்லாவுக்கு ஏழ்மை இயலாதா? நமக்கு இயலாதுதான். இவ்வளவு பெரிய சூரியனையும் சந்திரனையும் அப்படி அந்தரத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிற இறைவனுக்கு ஒரு அற்பத்தின் அற்பமான ஒரு மனுஷன் அப்படி மேலே தூக்கிட்டு போறது பெரிய மேட்டரா? அது உசுரோட தூக்கிட்டு போறது ஒரு பெரிய மேட்டரா? அவனுக்கு முடியும். ஏனென்று கேட்டால், ஒசத்திட்டேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தனக்கு என்ன சிவத்தை போடுறான்னு கேட்டா, ஓ கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா, நான் அசீஸாக இருக்கிறேன். அசீஸ் என்றால் அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறேன். ஹக்கீமன், ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு ஞானம் இருக்கிறது, பிளஸ் வந்து எனக்கு ஆற்றலும் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, அதனால நான் அவரை ஒசத்திக்கிட்டேன். இது 158 இன்னும் தொடர்றான். இந்த இடத்துல டவுட்டே வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஈசா நபி அவர்கள் இறைவனால் ஒசத்தப்பட்டுட்டாங்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஓ இம்மின் அகலில் கிதாபி இல்லால யூமின் நபிஹி கவுல மௌத்திஹி ஓ யௌமல் கியாமத்தி எகூன அலைஹிம் ஷஹீதா, வேதமுடையவர்களில் யாராக இருந்தாலும் அவர் மரணிப்பதற்கு முன்னால், ஈசா நபி மரணிப்பதற்கு முன்னால் அவரை எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்வார்கள். ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் வேதக்காரர்கள். எந்த வேதக்காரர்கள் கொலை செய்தோம் என்று சொல்கிறார்களோ, அல்ல எந்த வேதக்காரர்கள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி அவரை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு மதத்தை நிறுவி இருக்கிறார்களோ, ரெண்டு வேதக்காரர்கள், ஒன்னும் யூதர்கள் கொலை செஞ்சோன்னு சொல்லக்கூடிய வேதக்காரர்கள்,
ஈசா நபிக்கு உரிமையாளர்கள் சொல்லக்கூடிய வேதக்காரர்கள் வந்து கிறித்தவர்கள். இந்த வேதக்காரர்கள் என்பது ரெண்டு பேரையும் குறிக்கும். வேதக்காரர்கள் அனைவரும், அதாவது யூதர்களும் கிறித்தவர்களும், அவர் மௌத்தாவதற்கு முன்னால் அவரை ஈமான் கொள்வார்கள். அவர் மௌத்தாவதற்கு முன்னால் ஈமான் கொள்வார்கள்ங்கிற வார்த்தை எதை காட்டுது? மௌத்தாவளன்னு காட்டலையா? அவர் மௌத்த ஆயிட்டார்னு சொன்னா அவர் மௌத்தாவதற்கு முன்பு ஈமான் கொள்வார்கள். வருங்காலமே வேற இருக்கு. லயூமின் அன்னை என்பது வருங்கால வினை, சென்ற கால வினை சொல்லி இல்லது. லயூமின் அன்னை என்ற வார்த்தை வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய, வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. அல்லாஹ் என்ன பயன்படுத்தினா, ஈசா நபி மௌத்த ஆகுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அவரை நம்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அவர் மௌத்தா போவாரு, அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க. வரணப்ப அப்ப இந்த பூமிக்கு வருவாரு. வரும்போது வானத்திலிருந்து ஒரு மனுஷன் இறங்கினா எப்படி இருக்கு? அந்த காலத்தில் இறங்கி இருந்தான்னு வைங்க, அல்ல அப்பவே இறக்கி விட்டான்னா யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். இப்போ இறக்கணான்னு வைங்க, இன்னைக்கு இறக்கினா கூட உலகத்தில் ஒரு செகண்டில் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு எல்லாம் ஒரு மனுஷனை வானத்திலேருந்து இறக்கணான்னு சொன்னால் எப்படி இருக்கேன்? உலகத்து கேமரா கூட அங்கே போயிடும். ஏன் வானத்தையெல்லாம் கண்காணிக்கிற அளவுக்கு மனுஷன்ட்ட இப்போ கருவிகள் வந்துருச்சு. எங்கெங்க என்ன இருக்குங்கிறதெல்லாம் அங்கேருந்து ஒரு ஆள் வர்றா என்னமோ ஒன்று மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அப்படி கேமராவெலாம் திருப்பினான்னு சொன்னால் நம்ம வீட்டு டிவியில் உட்காந்து அவரை பார்ப்போம். எல்லாரும் எல்லார் வீட்டு டிவிலையும் அவர் இறங்குற காட்சி தெரியும். அப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியுமா? யூதர்கள் அவரை நம்பித்தான் ஆகணும், கிறித்தவர்கள் நம்பித்தான் ஆகணும், நம்மள் நம்பித்தான் ஆகணும். அப்போ அவரை வந்து அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி நம்புவார்கள். அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இவர்கள் அவரை நம்புவார்கள் என்ற வாசகம் மௌத்தாகலேன்னு காட்டுதா, மௌத்தாயிட்டான்னு காட்டுதான். மௌத்தாவதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள். இந்த வாசகத்தை வச்சுக்கிறீங்களேன், ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னால் இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? மூத்தாளன் அர்த்தம். அபூ ஹுரைராட்ட வந்து கேட்குறாங்க, ஈசா நபியை இறைவனால் உயர்த்தி கொண்டா திரும்ப வருவான்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் உண்டு? ஃபக்ரவு இன்சேத்தும், என்ன ஆதாரமா? இந்த ஓது இம்மின் அகலில் கிதாபி இல்லால யூமின் நபி கபல மௌத்திகி. அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமா உள்வாங்கிட்டு இருக்குல்ல, வேற என்ன ஆதாரம் வேணும்? இதுல மௌத்தாவளன் வழங்கலையான் அபூ ஹுரைரா கேட்பார். இந்த ஆயத்தை இது புகாரில் கூட இது வருகிறது. அப்ப இதுல நமக்கு என்ன வழங்குது? ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுக்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு நான் குரான்லேருந்து இதை சொல்கிறேன்னு கேட்டால், சில பேர் இது ஹதீஸில் தான் இந்த செய்தி இருக்கிற மாதிரியும், குரானில் அது இல்லைங்கிற மாதிரியும், இது வந்து இதனாலேயே ஹதீஸை மறுக்கணுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கூட்டம் அது உண்டு. அதெல்லாம் அந்த கொள்கை குழப்பங்கள் பின்னாடி வரும், அது எப்படி எப்படி குழப்பம்லாம் வந்துச்சுங்கிறது. அதுக்கு தான் நான் குரான்லேயே அது இருக்குங்கிறது சொல்ல வர்றேன். இல்லைனா ஹதீஸுகள், ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது, குரானில் இருக்குதா என்பதை பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டாக சில பேர் ஆக்கிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் குரானில் இருக்கிறது. குரானில் ஈசா நபி அவர்கள் அவங்க கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வேறால தான் அரைஞ்சாங்க, அவரால் வசத்திக்கிட்டான் திரும்பி கேமத்து. எவ்வளோ வாசகம்னு பார்த்தீங்களா? அவரை கொள்ளலை, அவரை சிலுவையில் அறையலை, தன்னர்கள் வசத்திட்டான், வசத்திருக்கிறது வலிமை இருக்குது, நான் நுணுக்கமானவன், நான் ஆற்றல் மிக்கவன். அதே நேரத்தில் அவர் மூத்தவருக்கு முன்னாடி எல்லாரும் நம்பிக்கை கொள்ளுவாங்க, அவர் கேமத்தினால் அடையாளமாக இருக்கிறாரு. இது எல்லாம் எதை காட்டுது? தெளிவாக காட்டுதா இல்லையா? அவருக்கு விதிவிலக்கு எல்லாம் கொடுக்கிறான். பிறப்பில் விதிவிலக்கு கொடுத்த மாதிரி இறப்பிலும் விதிவிலக்கு கொடுக்கிறான். எல்லா மனிதரும் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கவில்லை. ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து பிறப்படுக்க செய்யல அவரை. அதே மாதிரி அவருடைய இறப்பிலையும் ஒரு டிஃபரெண்டாக என்ன செய்யறான்ல, அவருக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு விளைவிக்கிறனும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஈசா நபியை வந்து கடவுள்னு சொல்றாங்க. ஒரு சாரார் கடவுளுடைய மகன்கிறாங்க, அல்ல அவரே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கடவுள் மகன்னு சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க? இல்லை அவரே தான் ஆண்டவர், அவர் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடவுளே அவராக வந்தார், எல்லாம் வந்து ட்ரினிட்டி, அதாவது திரித்துவம், அவரே கர்த்தர் தான், இவர் இவர் தான் கர்த்தர்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஒன்றுக்குள் ஒன்றாக ஆகிவிட்டார்கள்ன்ற ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் வைத்து இயேசுவை கடவுள்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்கிறான். இயேசுவை கடவுளுங்கிறீங்க இல்லை, கடவுள்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை, அது தப்பு அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான். எப்படி வைக்கிறான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறாரே, ஈசா நபிக்கு மசீஹ்னு ஒரு பேர், அவர் இல்லா ரசூல், அவர் ரசூல் தான். கத் கலத்து மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். ஈசா நபி இருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் சென்று விட்டார்கள். வ உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் மேரி இருக்கிறாங்களே மரியம், அவர்கள் ரொம்ப உண்மையாளர், தாயார் வந்து உண்மையாளராக இருந்தார். கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உன்னூர் நபியை நீங்கள் சிந்தியுங்கள், கைபனு பையன் உலகம் லாயாத், சான்றுகளை நாம் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும், சும்மந்தூர் அண்ணா யூபகூன்,
அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாரு. அல்ல என்ன சொல்றான், ஈசா நபியை கடவுளுங்கிறீங்கல்லப்பா, கடவுள்னு சொல்றீங்க, அவங்க அம்மாவையும் கடவுளுங்கிறீங்க, நான் உங்கள்ட்ட கேட்கறேன் அவங்க சாப்பிட்டாங்களடா, அப்புறம் என்ன கடவுளுங்கிற அல்ல கேட்கறான். அவர்கள் அவர் ரெண்டு பேரும் வந்து கடவுள் நீங்க சொல்றீங்க, அல்ல என்ன கேட்கறான், காணா யாக்குலானித்தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உணவு உண்பவர் எப்படி கடவுளாக இருப்பார், சாப்பிட்டா மலம் கழிக்கணும், அவருக்கு தேவை, அந்த பொருள் இல்லாமல் அவரால் வாழ முடியாது. கடவுள் என்றால் எது இல்லாமலும் வாழ முடியும். யார் சாப்பிடக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் உணவில் அடி செத்து போய் விடுவார். உணவின் பக்கம் தேவைப்பட்டவராக இருக்கிறார். அப்ப தேவைப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய எப்படி கடவுளாக இருப்பாரு, அவர் சாப்பிட்டார் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அவரும் சாப்பிட்டார், உங்க அம்மாவும் சாப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடுவர்களாக இருந்தார்களே, அதை சிந்தியுங்கள். அதோடு சேர்த்து இவ்வளவு தெளிவாக தெரிஞ்சு திசை திருப்புறாங்களே, அதையும் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நல்லா கேட்கறான். இதுல என்ன பாயிண்ட் என்று கேட்டா, ஈசா நபியை கடவுள்னு சொல்றாங்க. கடவுள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடவுள் இல்லைன்னு மறுக்கிறோம்ல, பல காரணங்களை சொல்லி மறுக்கலாம். அவர் சாப்பிட்டதுனால் கடவுள் இல்லை என்று சொல்லலாம், அவர் தூங்கினாரு அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடவுள்னு ஒருத்தர் என்னை கடவுள் நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், நான் கடவுள் இல்லைங்கிறது எதெல்லாம் சொல்லலாம், நான் முதுமை அடைகிறேன் அதனால கடவுள் இல்லை, நான் நோயாளிப்படுறேன் அதனால கடவுளாக இருக்க முடியாது, அது மாதிரி நான் சாப்பிட்றேன் அதனால கடவுளாக இருக்க முடியாது, நான் தூங்குறேன் அதனால கடவுளாக இருக்க முடியாது, இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதை விட பெருசாக சொல்றதா இருந்தா செத்து போகிறது பெரிய காரணம்ல. ஒரு மனுஷனை கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு பெரிய காரணம் எது, திங்கிறதை விட ஆள் மண்டையை போட்டான் அப்புறம் என்ன கடவுளுங்கிற அப்படின்னு சொல்லுவதுன்னு வெயிட்டாக இருக்கு. ஒரு ஆளை கடவுள் நினைக்கிறாங்க, கடவுள் நினைக்கிறவனுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஈசா நபி மூத்தா இருந்தார்னு வைங்க, எது ஆதாரமா இல்ல காட்டியிருப்பான், திங்கிறாங்களே திண்டாங்களே அப்படி ஆதாரம் காட்டியிருப்பான், அட செத்து போயிட்டாரடா அப்படின்னு காட்டியிருப்பான். அவர் வந்து இறந்து போயிருந்தார்னு சொன்னா அவரை கடவுள் என்று நம்புகிற மக்களுக்கு எதை மறுப்பா சொல்லணும், அவர் இறந்து போனதை மறுப்பா சொல்லணும். நீங்கள் அவங்கள கடவுள் நினைக்கிறீங்க, அவர் ஆள் போயிட்டாரு, ஆள் அவுட்டு, அவரே கொண்டு விட்டாங்க, அவர் உலகத்தை விட்டு அடிபட்டு போயிட்டாரு, செத்து போன ஒருத்தரை எப்படி கடவுளாக்குறீங்க என்று கேட்டால் அது சோறு திங்கிறதை விட வெயிட்டானதா இருக்கும், இதை விட வெயிட்டானதா இருக்கும். அப்ப நம்மளே ஒரு விஷயத்தை ஆர்கியூமெண்ட் வைக்கும் பொழுது இதை இந்த சாப்பிட்றதை விட 100 மடங்கு வெயிட்டானது எது, சாகுறதுங்க, சாப்பிட்றதுக்காக ஏதாவது வியாக்கியானம் சொல்லிக்கிறலாம், சாப்பிட்றதுக்கு தேவைக்காக சாப்பிடல, அதுக்கு சாப்பிட்டாரு ஏதாவது வியாக்கியானம் சொல்லி அவர் கடவுள் தான், அவர் சாப்பிட்டு அவரை உற்பத்தி ஆக்கிக்கிறாரு, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாரு, இதனால கடவுள் தன்மைக்கு என்ன கேடு என்றெல்லாம் கூட ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். செத்துட்டாருன்னு சொன்னா, செத்துட்டார்லடா, தன்னை காப்பாத்திக் கொள்ள ஏழலையே, அவர் எப்படி கடவுளா இருப்பாரு என்று கேட்கலாம்ல. அல்ல அதை கேட்காம எதை கேட்கறான், அவர் திம்பவர்களா இருந்தார்களா இல்லையா, மசீகும் மசீகுடைய அம்மாவும் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்கறான். அதுல இருந்து அவர் மௌத்தாகிற பாயிண்ட் இல்ல. இன்னும் சொல்ல போனால் அதுல பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, மசீ மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா இருக்கிறாரு, இல்லா ரசூல், அவர் ரசூல் தான், கது ஹலத்து மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டார்கள், அவர் செல்ல இருந்தான் அர்த்தம், அவரே சென்று இருந்தா அவருக்கு முந்தி சென்றது எதுக்கு சொல்லணும், ஈசா இருக்காரு அவர் போய் விட்டார்னு சொல்லணும் இந்த இடத்துல. அல்ல என்ன சொல்றான், ஈசா இருக்காரு அவர் ரசூல் தான், கது ஹலத்து மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி தூதர்கள் சென்று விட்டார்கள், அப்படியா சொல்லணும், அவர் சென்று விட்டார்னு சொல்லணும், அவர் சென்று விட்டார்னு சொல்லாம அவருக்கு முன்னாடி உள்ள தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் அல்லாஹ் சொன்னால் அவர் இன்னும் செல்லல விளங்குதா, அவருக்கு முந்தி உள்ள தூதர்கள் போய்விட்டார்கள் என்ற வாசகத்தில் இருந்து அவர் போகல என்று விளங்குது. அவர் போயிருந்தால் இதை சொல்ல மாட்டான், இதை சொல்ல மாட்டான், அவருக்கு முன்னாடி உள்ள தூதர்கள் எல்லாம் போயிட்டார்கள் என்று சொல்லாம அவரே போய்விட்டார், அவர் ரசூல் தான், அவரே போய் சேர்ந்து விட்டார் அப்படி சொல்லல அல்ல. இதுல இருந்து என்ன விளங்குது, அவர் போகல இன்னும். இது எங்க இருக்குது, 5வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி வந்து நிறைய சான்றுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு விதிவிலக்கை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இவ்வளவு போதும். அடிப்படைக்கு வருவோம். ஒரு மனிதர் யாரா இருந்தாலும் சரி, அவர் அவருக்குரிய விதி வந்தவுடனே இறந்து விடுவார். இறை தூதர்களா இருந்தால் விதிவிலக்கு கொடுப்பானா, அல்ல கொடுக்கவே மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள அத்தனை இறை தூதர்களும் மரணித்து விட்டார்கள். விதிவிலக்கு ஈசா நபிக்கு மட்டும்தான். இத்ரீஸ் நபி விதிவிலக்கும் வாங்க, அது பொய். ஹிலர் நபி விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க, அது பொய். அவருக்கு விதிவிலக்கு, இவருக்கு விதிவிலக்குன்னு சொல், அதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்மால் காண முடியவில்லை. ஈசா நபிக்கு இப்படி குர்ஆனில் விதிவிலக்கு இருக்கிறது. ஹதீஸில் என்ன வருது,
இறுதி காலத்தில் அவர் வருவாரு, இறங்குவாரு, அவர் தான் தஜ்ஜாலை எல்லாம் கொள்ளுவாரு, அவருக்கு பின்னாடி உலகமெல்லாம் அணிவகுக்கும், அவருக்கு பின்னாடி எல்லாருமே ஒரே ஒரு சமுதாயமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நன்மக்களாக அனைவரும் மாறுவார்கள். வந்தால் நபியா வரமாட்டார் அவரு. அப்போ ஒரு கேள்வி வரும்ல, அவர் எதிர்காலத்தில் வருவார்னா இப்போ கடைசி நபி நீங்களே ரசூலுல்லாஹ், அவர் ஒரு நபியா, நபியா வரமாட்டாரு. எந்த அளவுக்கு அவர் இருப்பாரு, தொழுவிக்க சொல்லும் போது கூட மாட்டேன்றுவார். உம்மாடி இந்த உம்மத்துக்கு நான் எப்படி தொழுவிக்கிறது, உங்களில் உள்ள ஒரு ஆளை தொழுவிச்சுக்கிறங்க. அப்போ அவர் மௌத்தாகிறது என்பதை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற காரணத்தினால், அவர் இன்னும் மௌத்தாவாத காரணத்தினால் மௌத்த ஆகுறதுக்காக வர்றாரு, வேற ஒன்றும் இல்லை. பூமியில தான் மௌத்த ஆகணும் யாராக இருந்தாலும். மின்ஹா கலக்கனாக்கும், இதில் தான் உங்களை படைத்தோம். நுகர்ஜிக்கும் தாரத்து நுகரா, இதில் தான் திரும்ப கொண்டு உங்களை போடுவோம். நுகைதுக்கும், இதில் தான் உங்களை கொண்டு சேர்ப்போம், இதுல இருந்து அவங்களை எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால அவர் எங்க போனாலும் சரி இங்கேதான் வந்து சாவணும், இங்கேதான் அடக்கம் செய்யப்படணும், இங்கிருந்துதான் எழுப்பப்படணும். அந்த ஒரு வேலை மிச்சமாக இருக்கிற காரணத்தினால் அவர் வர்றார். சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஆகாயத்திலிருந்து அவர் என்னத்தை சாப்பிடுகிறார், இது ஒரு கேள்வியா? ஆளை தூக்கிட்டு போறது ஒரு கேள்வி, அதையே செஞ்சு அல்லாவுக்கு சோறு கொடுக்குற பெரியமேட்ரா? அட, இங்கேருந்து கோடானு 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 கோடி மைலுக்கு அப்பால அல்லா ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு போயிட்டாங்கிறது பெரிய விஷயமா தெரியல. எப்படி சாப்பிடுவாரு, அங்கே எப்படி கக்குசு போவாரு, இப்படி கேட்குறேன், இப்படிலாம் கேட்குறாங்க. இது ஒரு கொஸ்டினான்னு கேட்குறேன். அல்லா நாடி நானே ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பெரிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லும்போது அதுக்குள்ள சின்ன விஷயங்களுக்கு போய் கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அதெல்லாம் தப்பு. அல்லாஹ் தன் உயர்த்துறான்னு சொன்னால் அதுக்குரிய செட்டப்போடு அவன் செய்வான். நம்ம ஹக்கீமானவன். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுறோம், அங்கேயும் திங்கத்தான் செய்கிறோம். சொர்க்கத்துக்கு போன பிறகு நம்ம கக்குசு போவோமா? ஒன்றுமே வராது, சாப்பிடும், அது பாட்டு எரிஞ்சு போயிட்டே இருக்கும். அது ஒரு உள்ளே போய் உள்ளே தான் போயிட்டு இருப்போம், வேறு வெளியே எதுவுமே வராதுங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப் அல்லாவே என்ன பண்ணிடுறான், பின்னாடி ஒரு காலத்தில் நமக்கு பண்ணுறானா இல்லையா, அதே மாதிரி வந்து அல்லாஹ் அங்கே தூக்கிட்டு போன உடனே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டிங்கை பண்ணுவான். அவனுக்கு எதுவுமே ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இதை கேட்பாங்க, 2000 வருஷமாக ஒருவர் இருப்பது என்னன்னு கேட்பாங்க. அப்போ 2000 வருஷமாக இருப்பது எப்படி ஆச்சரியமோ, அப்போ இல்லாமல் பிறக்கிறது கூட ஆச்சரியம் தான். அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல, அப்போ இல்லாமல் தகப்பம் இல்லாமல் பிறக்கிறது ஆச்சரியம் தான். தகப்பம் இல்லாமல் ஒரு பிறப்பது என்ன என்ன நியாயம்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லுவோம், படைச்சவன் சொல்கிறான்னு சொல்லுவோம். அதே இதுக்குன்னு சொல்லிட்டு போங்க, குழப்பம் இல்லை தானே. படைச்சவன் சொல்லாமல் சொன்னால் பொய்யா போயிடும். அல்லாஹ் சொல்லாமல் இருந்தால், படைச்சவன் நான் உசத்தலை அப்படின்னு சொல்லாமல் இருந்தால், அல்ல இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் சொல்லாமல் இருந்தால், பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது அவருக்கு ஆக்கிறோம் நம்ம. இவரை பர்டிகுலராக இவர் பேரை குறிப்பிட்டு இவருக்கு ஒரு ஒரு சமுதாயத்துக்கு மறுப்பாக வேற அவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டான்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு மறுப்பு வேணும்னு கவுண்டர் கொடுக்குறான்ல இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ பர்பஸாக நம்ம வந்து இப்படி தான் நம்பி ஆகணும். ஈசா நபியை வந்து இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார். அவர் வந்து திரும்ப என்ன செய்வார், வருவார், இறுதி நாளில் வருவார், இந்த நபியின் உம்மத்தாக வருவார், நபியாக வரமாட்டார் என்று நம்ப வேண்டும். இது ஒரு விதிவிலக்கு. அப்போ நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஃபஸ்ட்டு குழப்பத்தை வழங்கி கொண்டோம். என்ன குழப்பம், நபிமார்கள் மரணிக்க மாட்டார்கள் என்ற நோய் முத முதல்ல வருகிறது. அப்போவே அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சிருச்சு டாபிக். அடுத்து என்ன வருது என்று கேட்டால், நபிகள் நாயகம் மௌத்தானது கன்ஃபார்ம் ஆன உடனே அடுத்த வேலை என்ன, அந்த இடத்த நிரக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வேணும். ரசூலுல்லாஹ் இடத்த விட்டு போயிட்டாங்க, அவங்க மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த அந்த இடம் காலி ஆயிடுச்சு, அந்த இடத்த நிரக்கணுமா இல்லையா? ரெண்டு இடம் அவங்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு இடம் இருந்தது, ஜனாதிபதி என்று ஒரு இடம் இருந்தது. அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்தாங்க, அவங்க தான் அந்த நாட்டுக்கு மன்னராகவும் அதிபதியாகவும் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருங்கிற இடத்தை யார் நிரக்க இயலாது, அது கியாம நாள் வரைக்கும் அவங்களுக்கு உள்ள சீட் அது, அந்த சீட்டில் யாரும் உட்கார இயலாது. அது வந்து அந்த இடத்துல குரானை வச்சு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு போதனைகளை எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான். அவங்கள காப்பாற்றாவிட்டாலும் அவங்களுடைய போதனையை காப்பாற்றிருக்கிறான். அந்த இடம் காலியாக தான் கிடக்க போகுது. அதே நேரத்தில் ஜனாதிபதிங்கிறது ஒரு ஆள் வேணும், மனுஷன் வேணுமே. ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு போஸ்டில் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அந்த இடத்துல அந்த சீட்டில் யார் உட்கார்றது, ஜனாதிபதியாக என்ன நாட்டு நிர்வகிக்கணும், சண்டை வரும், யுத்தம் வரும், படம் நடத்தணும், ஜக்காத்தை வசூலிக்கணும், ஒழுங்காக நிர்வாகம் பண்ணணும், வறுமையை போக்கணும், எவ்வளவோ மேற்றுகள், திருநா கையை வெட்டணும், அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள், குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தணும், எவ்வளோ விஷயங்கள், பைத்துல்மான நிறுவனம், இவ்வளவையும் நம்ம வந்து பார்க்குறதா இருந்தால் ஒரு அரசாங்கம் வேணும்ல. அந்த அரசாங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற வரைக்கும் அவங்களே பார்த்து கொண்டு இருந்தார்கள். மூத்தா போன உடனே அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ மூத்தா போனது இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, அபுபக்கர் சொல்லி பயான் பண்ணி விளக்கி சொன்ன பிறகு மூத்தா போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது. எப்படி வருது? அந்த இனம் இதெல்லாம் ஒழிக்கத்தான் இஸ்லாம் வந்துச்சு. நபிகள் நாயகம் வந்ததே இதுக்கு தான் வந்தாங்க. நான் அந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணம், அந்த குலத்துக்காரன், இந்த குலத்துக்காரன், இந்த கோத்திரம், நீ இந்த கோத்திரம், இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் எப்படி, யா அய்யுஹல் நாஸ் மனிதர்களே, இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரிம உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபம் வ கபாயிலி தஆரஃபு, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். ஒரே குலை கிளையாக இருந்தால் இப்ராஹிம் ஒருத்தர் இருப்பாரு, ஏழு கிளையில ஏழு இப்ராஹிம் இருப்பாரு, எந்த இப்ராஹிம் தெரியாது. அப்ப என்ன செய்வோம், ஐயப்ப செட்டி திரு இப்ராஹிம் சொல்லுவோம், அல்லது என்ன செய்வோம், அரண்மனைக்காரத்தர் இப்ராஹிம் சொல்லுவோம், அல்லது பிராட்வே இப்ராஹிம் சொல்லுவோம், அல்லது அந்த காதர் பாட்சா வீட்டு இப்ராஹிம் சொல்லுவோம், அல்லது இப்படியான இது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கிற ஒரு இன்சில போட்டு சொல்லுவோம், ஏ இப்ராஹிம் எஸ் இப்ராஹிம் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த கிளை கோத்திரம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அதெல்லாம் ஓகே தான், அது எதுக்கு என்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காகும், உங்கள்ல சிறந்தவர் யார் என்று கேட்டால் இறையச்சம் உடையவர் தான். அப்ப இஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுது, மனிதன் யாரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறக்கிறதுனால், ஒரு குறிப்பிட்ட ஊரில் பிறக்கிறதுனால், ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறக்கிறதுனால், ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுவதனால் ஒரு சிறந்தவன் ஆக முடியாது, அதனால் அவனுக்கு கூடுதல் தகுதி கிடைக்காது. இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான குர்ஆன்ல இருக்கிறது, இதான இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதுக்கு தானே இஸ்லாத்து ஓடி வர்றார்கள் மக்கள்லாம். இந்த மார்க்கத்தில் அதெல்லாம் இல்லை, ஜாதி இல்லை, ஏற்றதாழ்வு இல்லை, எல்லாரையும் சகோதரத்துவம் ஆக்குறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் கிளீனாக கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் அன்னைக்கு ஏற்கனவே அந்த நோய் பிடிச்சிருந்துச்சு அந்த சமுதாயத்துக்கு. அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, ரசூல்லா இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சைத்தான் வராம இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ரசூல்லா இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் நான் ஒசத்தி, நீ நான் தாழ்த்தின்னு வராம இருந்துச்சு. கடைசி ஹஜ்ஜில் வேற இணைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓபனா டிக்ளேர் பண்ணாங்க எப்படி, லா ஃபலலி அரபியினால அஜமியின், அரபு மொழி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுகிற மக்களை விட எந்த சிறப்பும் இல்லை, தக்குவாவை கொண்டே தவிர, இறையச்சத்தை கொண்டே தவிர எவனும் எவனையும் விடவும் சிறந்து விட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் டிக்ளேர் பண்றாங்க. ரசூல்ல மூத்தா போன உடனே இதுல நம்ம யாரு சிறந்தாள்னு பார்த்தா முடிவு செய்யணும், அதை தூர போட்டுட்டு எப்படி வர்றாங்க, நாங்க யாரு நீங்க யாரு, நாங்க எப்படிப்பட்ட ஆளுக்க நீங்க எப்படிப்பட்ட ஆளுக்க, நாங்க ஆட்சிக்கு வர்றதா நீங்க ஆட்சிக்கு வர்றதா என்கிற அளவுக்கு எப்படி ஆவுது தெரியுமா. அபூபக்கர் வந்து டிக்ளேர் பண்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மூத்தா போயிட்டாங்கன்னு. மக்கள்லாம் அது ஆஹா மூத்தா போயிட்டாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒட்டுன அடுத்த நிமிஷமாக எப்படி தான் அசம்பிள் ஆச்சுன்னு தெரியல பாருங்க, அந்த இல்லாம இருந்த நோய் ஒரு செகண்ட்ல அவ்வளவு அன்சாரிகளும், அன்சார்னா யாரு, மதீனாவாசிகள், மதீனாவை சேர்ந்த அத்தனை பேரும் சாத் இப்னு உபாதாவுடைய வீட்டில் போய் கூடிடுறாங்க. உடனே அப்படியே பிரிஞ்சு ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இந்த இடத்த மதீனா ஆளுக்கு பிடிக்கணும். எப்படி விளம்பரம் பண்ணாங்க, இந்த மைக் செட் இருந்துச்சா, தண்டோர பொண்ணுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனேயே எங்க போய் கூடுறாங்க எல்லாரும், பனு சாயிதாவுடைய சகீபத்து பனு சாயிதாங்கிற இடத்துல சாது பின் உபாதா கூடி இருக்கிறாரு, அவர் தான் அன்சாரிகளுக்கு முக்கியமான லீடர். கன்ஃபார்மான உடனேயே எங்க போய் கூடுறாங்க எல்லாரும், பனு சாயிதாவுடைய சகீபத்து பனு சாயிதாங்கிற இடத்துல சாது பின் உபாதா கூடி இருக்கிறாரு, அவர் தான் அன்சாரிகளுக்கு முக்கியமான லீடர். மதீனாவை சேர்ந்த மக்களுக்கு முக்கியமான ஒரு தலைவர் யாரு, சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வீட்டில் எல்லாம் அசம்பிள் ஆயிருங்க, அவ்வளோ அன்சாரிகளும், அன்சாரிகள் பூரா ஒன்னா சேர்ந்து மசூரா, என்ன மசூரா, விடக்கூடாது, நம்ம ரசூல்லா விஷயம் வேற, அவங்கள நம்ம ஜனாதிபதியை ஏத்துக்கிட்டோம், அவங்களுக்கு பிறகு இந்த வெளியூர்ல இருந்து வந்தவங்களை விட்டக்கூடாது. எப்படி பிளான் பண்றாங்க, நம்ம உள்ளூர் ஆளுக்க, அபுபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ மற்றவங்க எல்லாம் யாரு, அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்க, போனா போன்னு சோத்தை கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறோம், ஆட்சியும் கேட்டுருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது பின் உபாதாவுடைய தலைமையில் கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இங்க தெரியுது முஹாஜிர்கள் அவங்களுக்காவது அப்படி ஒரு ஒற்றுமை, முஹாஜிர்கள் ஒற்றுமை வரல, வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு என்ன வரல, பொதுவாக வராது, அந்த ஊருக்காரன் அப்படி கரெக்டாக ஒன்று சேருவான். வெளியூர்ல இருந்து வந்து குடியேற போனவருக்கான் பாருங்களேன், அவன் ஒன்று சேர கொஞ்சம் கஷ்டம்,
அவனை ஒருங்கிணைக்க அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை உள்ளுக்கு வந்தது இழப்பு மாதிரி தெரியும். யார் ஊரை சேர்ந்தவனா இருக்கிறான் அவனுக்கு தானே இழப்பு மாதிரி தெரியும். இவர்களுக்கு வந்தவரைக்கும் லாபம் தானே, சரி கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி பெண்ணை பழைய நிலை நீடிக்க போகுது அப்படின்னு போயிடும். என்னத்தினாலேயே தெரியல அன்சார்கள் வந்து இப்படி ஒன்றாகலை. முஹாஜிர்கள், முஹாஜிர் என்றால் யாரு, மக்காவிலிருந்து வந்து அகதியா வந்தாங்கல்ல அவங்கள முஹாஜிருமோ. அப்ப மக்காவிலிருந்து அகதியா வந்தவர்கள் அசம்பிளாக முடியல, அன்சார்கள் பூரா அசம்பிளாகி நம்ம விடக்கூடாது, அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதியா வரணுமே தவிர வெளியூருக்காரால வரக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டார்கள். எடுத்த உடனே இப்ப பெரிய சகரார் வருமா இல்லையா, அபுபக்கருக்கு இந்த செய்தி வருது, இந்த பதவிக்காக வேண்டி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்ற உடனே உடனே என்ன பண்றாங்க, நம்ம நேரம் அங்கே போவோம். அதுதான் அபுபக்கர். அவருடைய தனி கேரக்டர் என்ன, எதையுமே எதிர்கொள்றதுல நேரடி எதிர்ப்பு, இந்த ஒளிச்சு மறைச்சு இந்த வளைவே கிடையாது. அவருடைய அபுபக்கர் உள்ள சிறப்பு என்ன, அம்புட்டு பேர் இந்த ரசூலுல்லாஹ் மௌத்தாவர்னு சொன்னாலும் அவர் அவர் தான், அது அவருக்கு அவருக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி இந்த உம்மத்து யாருக்கு நன்றி கடன் பட்டல. நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒரு ஆளுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொன்னா அபுபக்கர் அளவுக்கு யாருக்கும் படல. அவர் செஞ்ச ஒரு தொண்டு, இந்த மார்க்கத்துக்கு அவர் செஞ்ச ஒரு ஊழியம் அளவுக்கு யாரும் செஞ்சது கிடையாது. தௌஹீத காப்பை தந்தவர்ல ரசூலுல்லாஹோட மூத்தாவில் ஆக்கியிருந்தா என்னவாயிருக்கு, டாபிக்கே வேற, இன்னொரு ஈசா நபி மாதிரி ஆயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஈசா நபி மாதிரி ஆக்கி அவர் ஒரு ஆண்டவராகிய நபிகள் நாயகம்னு சொல்லி இங்கே பயான்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் வராமல் தடுத்து காப்பாத்தினவர் யாரு, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை நம்ம எந்த ஒரு முஸ்லீமும் தன்னுடைய துவாவில் தன்னுடைய நினைவுகூரல்ல மறந்துடவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு இடம் அவருக்கு இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாரு, ஆஹா சமுதாயம் பிளவுபட்டு கூடாது இப்படி அசம்பிள் ஆகிட்டாங்களே, நேராக அங்கே போகிறார், ஸ்பாட்டுக்கே போகிறார். எல்லாம் வேணாங்கிறாங்க, வேணாம் எல்லாம் ஒரு மாதிரியான பிளானில் இருக்கிறாங்க, நீங்கள் போனீங்கன்னா வம்பு வந்துடும் தகராறு வந்துடும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. அபுபக்கர் நான் நேராக போவேன், ஏன் உள்ளது விளக்கத்தானே போகிறோம், நம்மள்கிட்ட ஹக்கு இருக்கிறது, நம்மள்கிட்ட நியாயம் இருக்கு, அவங்க தப்பான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணைக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டுக்கிட்டாங்க, அபு உபைதா அல் ஜர்ரா அவரும் ஒரு பெரிய மாவீரர், அஷ்ரதுல் முபஷ்ஷராவுல் அவர் ஒரு ஆள், பத்து பேர் சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த பத்து பேரில் யார் ஒரு ஆள், அபுபக்கர் ஒரு ஆள், உமர் ஒரு ஆள், அபு உபைதா ஒரு ஆள், இந்த மூணு பேரை அபு உபைதாவையும் சேர்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அபுபக்கர் அவர்கள் நேர அன்சாரிகளாக கூடியிருக்கிறாங்க. என்ன பிளான்ல, அபுபக்கரை வர விட்டுறக்கூடாது, உமரை வர விடக்கூடாது, யாரையும் வர விடக்கூடாது. அபுபக்கர்ன்ற அவங்களுக்கு டாபிக், நபருக்கு டாபிக் இல்லை அவங்களுக்கு, அவங்க டாபிக் என்ன, வெளியூர் ஆள் ஜனாதிபதி வரக்கூடாது, நம்ம ஊர் ஆள், நம்ம தனி அவங்க தனி என்கிற அளவில் இருந்தாங்க. அவர் போய் என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறார், மக்கள்கிட்ட இது பண்ணி நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்தோம், நமக்கு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், மார்க்கத்தை தந்தான், அவன் மூலமாக நம்ம நேர்வழி அடைந்தோம், அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்தான்னு சொல்லி அந்த மக்களுக்கு உண்மையை விளக்குற மாதிரி உமரே சொல்கிறாரு, நான் ஒரு அந்த அன்சாரிகளை வந்து வென்றெடுப்பதற்காக நான் சில வாசகங்களை தயாரித்து கொண்டு ஒரு உரையை சூப்பராக தயாரித்து கொண்டு நான் போனேன், அதை சொன்னால் அந்த மக்களை நம்ம பக்கம் ஈர்த்திடலாம், உண்மையை புரிய வச்சிடலான்னு போனேன், எந்திரிச்சு நான் தான் பேச ஆரம்பித்தேன். அபுபக்கர் செஞ்சாரு, நீ உட்காருன்றாரு, நான் உட்கார்ந்துட்டேன், உட்கார்ந்த உடனே உமர் சொல்றாரு இதை, உட்கார்ந்த உடனே அபுபக்கர் பேச ஆரம்பிக்கிறார், என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மக்களை அன்சாரிகளை வென்றெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். உமர் சொல்றாரு, நான் என்னமோ பெருசா நினைச்சிருந்தேனே, இந்த சூப்பரான பாயிண்ட்லாம் வச்சிருக்கிறோம், இதை வச்சு அந்த அன்சார்கள் மனசை மாத்திரலாண்டு இவர் எடுத்து விட்டாரு, அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சாதாரணமாக அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த உள்ளங்கள்லாம் அப்படி கலகலத்து போகுது, ஆகா நம்ம இன உணர்வு அடிப்படையில் முடிவு செஞ்சிருக்கிறோம், நம்ம ஒரு தப்புல பண்ணியிருக்கிறோங்கிற அளவுக்கு அவர்கள் உள்ளங்களை வென்றெடுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. அப்புறமேல ஒரு ஆள் எந்திரி சொல்றாரு, இல்ல மின்னா அமீருன் மின்கும் அமீர், முடியாது எங்கள்ல ஒரு ஆள் உங்களில் ஒரு ஆள் வச்சுக்கிறோம். கடைசி என்னத்துக்கு வர்றாங்க, நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டாம் ஒரு பதவியை தந்துடுறோம், எப்படி பண்ணிக்கிறோம், எங்கள்ல ஒரு அமீர் இருக்கட்டும் உங்களில் ஒரு அமீர் இருக்கட்டும், அது எப்படி ரெண்டு நாடா பிரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தமும் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தத்திலே ஒருத்தர் பேசுறாரு, என்ன பேசுறாரு, அதாவது இப்போ ஒரு ஆளை அமீர் ஆக்கிடுவோம், கொஞ்ச நாளைக்கு பிறகு வேற அன்சாரியை சேர்ந்த ஒரு ஆளை அமீராக்குவோம், அடுத்த வருஷத்துக்கு முஹாஜிர் அமீராக்கிக்கிறோம், அடுத்த வருஷத்துக்கு நம்ம காஷ்மீர்ல நடக்குதுல அதே மாதிரி
அதே மாதிரி ஊப்பில கொஞ்ச நாள் நடந்து பாருங்க, அந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு முதலமைச்சர், அடுத்த ஆறு மாசத்துக்கு அவங்க முதலமைச்சர் கூட்டணி வச்சுட்டு இருப்பாங்க பாருங்களேன். இந்த டெக்னிக்கை எல்லாம் அங்க பேசப்படுகிறது. இவர் வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. அபுபக்கர் பிடிவாதமா அந்த மக்களை விளக்கு என்ன செய்யறாரு, சொல்லிவிட்டு மக்களே நீங்க எங்க ஊர் உங்க ஊர்லாம் பார்க்காதீங்க, அரசாங்கத்தை நிர்வகித்தல் என்பது கடுமையான வேலை, அதுக்கு தனியான திறமை வேண்டும், தனி ஆற்றல் வேண்டும், உறுதிப்பாடு வேண்டும், அவர்களை வைத்து அடுத்தவர்கள் அஞ்சுகிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக அவர் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நான் ரெண்டு பேரை பரிந்துரை செய்கிறேன். அபூபக்கர் சொல்றாரு, அந்த பனு சாயிதா மக்கள்கிட்ட சொல்கிறார், இதோ உமர் இருக்கிறார், இதோ அபூபைதா இருக்கிறார், இந்த உம்மத்திலேயே நிர்வாகத்தில் சூப்பரான இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு நீங்கள் பயத் செய்யுங்கள், ஒரு ஆளை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மூணு பேர் தானே போறாங்க. போனதே இந்த வென்றெடுக்க போனது மூணு பேர் தான், அபூபக்கர் ஒன்னு, உமர் ஒன்னு, அபூபைதா அல் ஜர்ராஹ் ஒன்னு, மூணு பேர் போறாங்க. ரசூலுல்லாஹி அபூபைதா அமீனு ஹாதிஹில் உம்மாண்டாங்க, இந்த உம்மத்துக்கு அமீன் ரொம்ப நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அபூபைதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்கள்ல, அவங்களை கூட்டு போய் இந்த பாருங்க நம்ம அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம், சும்மா ஜமாத்து தலைவர் இல்லை, இது ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்று சொன்னால் அதற்கென்று தனி கெப்பாசிட்டி வேணும், ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு பேசி தகுதி இல்லாதவங்களை உட்கார வச்சு நாளைக்கு ஏழு துண்டா பிரிஞ்சு உடஞ்சி பொருளுக்கு செஞ்சு விடாதீங்க. இதோ ரெண்டு பேர் அழைத்து வந்திருக்கிறேன். முகாஜிர் யாரையும் அழைச்சிட்டு ஒரு போல பார்த்தீங்களா, கூட்டத்தை கூட தள்ளிட்டு போகல, எந்த மூணு பேர் தகுதி நினைக்கிறாங்களோ அந்த மூணு பேர் தான் போறார்கள். எவ்வளவு தைரியமா நின்று இருக்கிறவர்கள் அன்சாரிகள் தான், அன்சாரிகள் சபையில போய் நின்று கொண்டு நீங்க தயவு செய்து இதுக்கு ஆசைப்படாதீங்க, இவங்க ரெண்டு பேரும் தகுதியான ஆளுங்க, வெளியூர்னு நீங்க பாக்காதீங்க, தகுதியானவர்னு பாருங்க. உமருக்கு நிச்சயமா அந்த தகுதி இருக்கிறது, அபூபைதாவுக்கு அந்த தகுதி இருக்கிறது. இந்த ரெண்டில் ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அது அரசாங்கம் ஒழுங்காக இருக்கும், வலிமையானதா இருக்கும், உறுதியானதா இருக்கும் என்று அவர் வந்து விளக்குகிறார். உடனே உமர் அவர் எந்திரிக்கிறார், நான் அதை மறுக்கிறேன். எதை மறுக்கிறேன், அபூபக்கர் சொன்னதை மறுக்கிறேன். மறுத்து விட்டு என்ன செய்யறேன், இன்னைக்கு இந்த இருக்கிறதுலயே இந்த உம்மத்திலேயே ஒரே தகுதியான அவர் தான், நாங்கள்லாம் அதுக்கு தகுதியான ஆளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே அவர் கையை பிடிச்சி இவரை நான் ஜனாதிபதியாக நான் முத முதல்ல உறுதிமொழி கொடுக்கிறேன் அவர் பாட்டு கிளியர் பண்றாரு. உடனே ஒவ்வொருத்தர சரசரசர் ஏற்கனவே பயான் பண்ணி அபூபக்கர் உண்மையெல்லாம் விளக்கி இந்த இன உணர்வு வரக்கூடாது, ஜாதி உணர்வு வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்த காரணத்தினால் அந்த மக்களுடைய மனங்கள்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருந்துச்சு. சரசரசர்னு எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு என்னஞ்சாங்க, எல்லாரும் அபூபக்கரை வந்து நீங்க தான் எங்களுக்கு தலைவர், நீங்க யாரு அன்சாரிகள், எந்த அன்சாரிகள் வந்து சாத அப்படி விட்டுட்டான் கத்தல் தும் சாதன். உமர் சொல்றாரு, என்னப்ப சாத கொண்டு விட்டீங்களே, ஆள் ஒரு ஆள் கூட அவருக்கு ஆள் இல்லாமக்கி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு சாதல் இல்லாம மதீனாக்காரர் இருக்கார்ல, அவர் தனியாக விடப்பட்டு அபூபக்கர் அவர்கள் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த உமர் போய் அபூபக்கர் போய் சந்திக்கிற நேரத்துல பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமை, இப்படி எல்லாம் பயன்படுத்திருக்கிற இதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னு கேட்டால், இந்த செய்திகளை எல்லாம் புகாரியில் நீங்கள் 3670 ஹதீஸில் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து இது 6830 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் அந்த சம்பவம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில், அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் எப்படியெல்லாம் சூழ்நிலை நிலவியது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் அபூபக்கர் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்களா, தேர்ந்தெடுத்தா அன்சாரிகள் ஓகே ஏகமானதா வந்துட்டாங்க. முஹாஜிர்களை பொறுத்த வரைக்கும் அலி வந்து எதிர்க்கிறார், அலி ஒத்துக்க மாட்டேங்கிறார், ஜுபைர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அவங்க ரெண்டு பேரும் கூட அசரத்து முபஷராக்கள் உள்ள ஆளுக்கு தான், அலி ரலி அல்லாஹுன்னு அந்த பத்து பேர்ல உள்ள ஒரு ஆள், பத்து பேர் சொர்க்கவாசின் ரசூல்லா சொன்னாங்களே அந்த பட்டியல யார் உண்டு, அலி உண்டு, அந்த பட்டியல யார் உண்டு, ஜுபைர் உண்டு. அலி ரலி அல்லாஹு யாரு, ரசூல்லாவுடைய மருமகன், மருமகன் மாத்திரம் இல்ல பிளஸ் தம்பி, சின்ன பாபா மகன், ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பாபா அபூதாலிப் இருக்கார்ல, அபூதாலிப்புடைய மகன் அலி. அப்ப சின்ன பாபா மகன்கிற வகையில தம்பி ஒரு முறை, அவங்களுடைய மகளை திருமணம் பண்ணாருங்கிற வகையில மருமகன் ஒரு பக்கம், அது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தும் ஒரு மரியாதையும் உள்ள ஒருத்தர், அவரும் மாட்டேன்றாரு. அவர் மாத்திரம் இல்லாம ஜுபைர் இருக்கார் பாருங்க, ஜுபைர் யாருன்னு கேட்டா ரெண்டு பக்கமும் அவருக்கு ஏன் மறுத்தார்னு காரணமே விளங்க முடியல, எதனால் அபூபக்கருடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்பதற்கு யாராலும் காரணம் சொல்ல முடியலைங்க. இவர் அபூபக்கருக்கு மருமவன், மாமனார் ஆட்சிக்கு வர்றத அபூபக்கருடைய ஒரு மகள் ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, இன்னொரு மகள் அசுமாவை இவர் கட்டினார். யாரு, ஜுபைர் ரலியல்லாஹுன் அவர்கள் அபூபக்கருடைய மகள் அசுமா ரலியல்லாஹுன்ஹாவை திருமணம் செய்திருந்தவர். அப்ப அபூபக்கருக்கு மகளை கட்டின மருமவன், மகளை கட்டின மருமவனாக இருந்தும் கூட ஜுபைர் என்ன பண்றாரு, அபூபக்கர் வரக்கூடாது,
அலிதான் வரணும்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறாரு அலிதான் வரணும்னு நினைக்கிறார். அவங்களோட சேர்ந்து உமரே சொல்றாங்க, அந்த ஹதீஸ்ல நான் சொன்ன அதே நம்பர்ல இருக்கு, உமர் அலிலான்னு சொல்றாங்க. அலியும் சுபைரும் அவரோடு இந்த ரெண்டு பேரை சேர்ந்த ஒரு கூட்டமும் அபூபக்கருக்கு பையச் செய்ய மறுத்தார்கள். அவரை ஆட்சியாளராக ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் உடன்படவில்லை, அவங்க மறுத்து விட்டார்கள். அவங்கள தவிர எல்லாம் கூட்டம் கூட்டமா நீங்க தான் தலை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன் மறுத்தாரு பாயிண்ட், எதுக்கு அலி மறுத்தாரு, இதை நம்ம ஊகிச்சு சொல்ல வேணாம். அவரே சொல்றாரு பிற்காலத்தில் திருந்தி நம்ம தவறு செஞ்சிட்டோம் சொல்லிட்டு அபூபக்கர் நீங்க தான் தலைவர் பிற்காலத்தில் போய் அவரை ஏத்துக்கொள்றாரு. ஏத்துக்கொள்ளும் போது அவர் சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமவன், மருமவங்கிறதுனால எங்களுக்கு தான் இது அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் உங்களுக்கு பண்ணல, அடுத்த ஜனாது நான் தான் வரணும், நீங்க எப்படி வரலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு தானே வரணும், ஆம்பளை பிள்ளை இல்லையில பெண் வாரிசுதான் நாங்க இருக்கிறோம், பெண் வாரிசுனா மருமகன் தானே வரணும், ஆம்பளை பிள்ளை உள்ள சொத்தா இருந்துச்சுன்னு சொன்னா யாருக்கு போயிருந்து, ஆம்பளை பிள்ளைக்கு போயிரு, ஆம்பளை பிள்ளை இல்லாத சொத்தா இருந்தா நம்ம சொத்தை என்னது கொடுப்போம், ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளை நமக்கு இருந்தா என்ன செய்வோம், மருமகன் தான் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு மகள் சார்பா என்ன செய்வாங்க, ரெண்டு மருமகன் எடுத்துக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொத்து இது, எது ஆட்சிங்கிறது, அதனால யாருக்கு வரணும். அவர் சொல்றாரு இப்படி இந்த வாசகத்தை சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு நசீபு இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும், நான் தான் வரணும் என்று நினைத்தேன். இது வந்து உறுதியாக எங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஆரம்ப காலத்தில் அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அவரே சொல்றாரு நான் ஸ்டார்டிங்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்து நம்ம அடுத்த ஜனாதிபதி நினைச்சிட்டு இருந்து ஓபனா சொல்றாரு அவரே. இது அடுத்தால சொன்னது இல்ல, ஒரு மனுஷன் உள்ளத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா, இது அலிரல எல்லாம் அவர் வாயினால சொல்றாரு. நான் ஆதியில இருந்தே நினைத்து கொண்டிருந்தேன், நபிகள் நாயகம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாரிசு என்ற முறையில அந்த இடத்துல நம்ம தான் வரணும், நம்ம வர்றதுதான் முறை, நமக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு நான் நினைத்தேன். அப்படி நான் வரணுங்கிற இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அது எப்படி, உங்க தகுதி இல்லைன்னா குறை காணல, ஆனா நீ உங்க பாரம்பரியத்தில் என் பாரம்பரியம் வசந்ததுல பாரம்பரியம் பேசுறாரு அவரு. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் உள்ள ஆளுக்க, அப்துல் முத்தலிடைய வகைராவில் உள்ளவங்க, நாங்க வந்து ஹாஷிமி பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு அதிக தகுதி இருக்கும் பொழுது நீங்க எப்படி வேற, நீங்க என்ன உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசா, நீங்க பாயிண்ட் பாருதா உங்களுக்கு, அவர் பாரம்பரியம் அந்த நோய், இவங்களுக்கு நாங்க உள்ளூர் வாசி வெளியூர் வாசிங்கிற நோய், மதினா வாசிகளுக்கு இந்த ஆட்சி யாருக்கு என்பதுல அலி ரலியல்லாஹு போன்றவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறது, நாங்கள் எங்களுக்கு தான் அந்த உரிமை வரணும், இதுதான் இன்னைக்கு ஷியாக்கள். இதை வந்து அவரே தவறுன்னு ஒத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணி புகாரியில் 4241 ஹதீஸ்லையும் இதை வந்து அவர் ஒத்துக்கொள்கிறார். யாரு அலி ரலியல்லாஹு ஒத்துக்கொள்கிறார். 6830 ஹதீஸ்லையும் அலி ரலியல்லாஹு ஒத்துக்கிறார். எப்படி, நான் இப்படி தான் நினைச்சேன், என் மனசில் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது, அதனால தான் நான் உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப என்ன இதுல வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அந்த மக்கள்கிட்ட அந்த ஒழிக்கப்பட்ட அந்த நோய், எந்த நோய், சாதி இனம் குலம் கோத்திரம், அதன் அடிப்படையில் நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது, அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற ஒரு நோய் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு வருது, ஆனால் களை எடுக்கப்பட்டுச்சு, வருதுன்னு அது நீடிக்கல. அலிரலில்லாஹ்னு இதை சொல்லாப்பறது நமக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்குமா, இல்ல எனக்கு வேலையா போச்சு அதனால தான் நான் வந்து பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரு அவரே உடைச்சின்னு செய்யறாரே, எப்படி உடைக்கிறாரு அந்த சம்பவத்தையும் தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே, அபூபக்கர் ஜனாதிபதியான உடனே இவர் மாட்டனு ஒத்துக்கிட்டாரு. அபூபக்கர் அலி வந்து அவங்கள சந்திக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்க வரவும் இல்லை. ஃபாத்திமா நாயகி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஜனாதிபதிக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பி எங்கள் வாப்பா எங்கள் அத்தாவுடைய சொத்துலாம் இருக்குது, அதை எங்களை தந்துருன்னு அப்படின்னு கேட்டு விட்றாங்க. யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இந்த சில குதிரைகளை விட்டுட்டு போயிருந்தாங்க, ஒரு ஆட்டுப்பண்ணை விட்டுட்டு போயிருந்தாங்க, ஃபதக்குங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த போர்க்களத்தில் கிடைச்சதை பங்கு வச்சு கொடுப்பாங்கல்ல, அதில் ரசூலுல்லாஹ் கிடைச்ச பங்காக ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொத்தாக விட்டுட்டு போயிருந்தாங்க. விட்டுட்டு போன உடனே ஃபாத்திமா நாயகி ஓடுறாங்கன்னு கேட்டால், அபூபக்கர்கிட்ட ஆள் அனுப்பி, அவங்க போகாமல் ஆள் அனுப்பி என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து அந்த எங்கள் அத்தாவுடைய எங்கள் தகப்பனாருடைய சொத்தை வந்து எங்களுக்கு தந்துடணும்னு கேட்குறாங்க. அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மா தரக்னாஹு சதகா, இறை நபிமார்களாகிய நாங்கள் எதை விட்டு சென்றாலும்
அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தம். மாஷிரல் நகுனு மாஷிரல் அம்பியா இல்லா நூறத்து, நபிமார்களாகிய எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் வாரிசுகள் சொந்தம் கொண்டாட இயலாது. எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது சொல்லிட்டு போனாங்க, நபிமார்கள் ஒரு ஒரு நபி கோடி சிவரா இருக்காரு, மூத்தா போயிட்டாரு, அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கு யார் சொந்தம் இல்லை, அவர் புள்ள குட்டியும் சொந்தம் கிடையாது, நபிக்கு மட்டும். அவர் சேர்த்து வச்ச சொத்து வந்து டோட்டல் சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம், பைத்துல் மாலுக்கு போயிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக இயலாது, அதனால சமுதாயத்துக்கு சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனதுனால் நான் உங்களுக்கு தரமாட்டேன், உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறது அல்ல, என் குடும்பத்தை விட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை செய்வதற்கு தான் அந்த சீட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன், தரமாட்டேன்ட்டாங்க. தரமாட்டேன்ற உடனே இதில் ரொம்ப கோபம் யாருக்கு, ஃபாத்திமா நாயகி கோபம். எந்த அளவு கோபம், அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அபூபக்கர் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் அபூபக்கர் பக்கம் தான் நியாயம் இருக்குது, ஃபாத்திமா நாயகி பக்கம் வந்து இந்த விஷயத்தில் நியாயம் இல்லை, அவங்க கோபிக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை அவர் செஞ்சார். அபூபக்கர் என்ன பண்ணாரு, என் குடும்பத்திற்கு வந்து சொந்தம் இல்லை, நான் விட்டு போன சொத்து என்ன இருந்தாலும் அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமே தவிர என் குடும்பத்துக்கு சேராது என்று சொன்னதை அவர் கடைப்பிடிக்கிறார். நம்ம கேட்டு நமக்கு தரலையே நம்ம சொத்தை அப்படின்னு சொல்லி கோபத்தில் அவங்களுக்கு கோபம், அவங்களுக்கு மட்டும் கோபம் இல்லை, அதனால அழிக்கும் கோபம். எந்த அளவுக்கு அழி கோபம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்தில் ஃபாத்திமா நாயகி சின்ன வயசில் மூத்தாகிடுறாங்க, ரசூலுல்லாஹ் 63 வயசில் மூத்தா போகிறாங்க, இவங்க ரொம்ப சின்ன வயசில் தந்தைக்கும் மகளுக்கும் 6 மாசம் இடவில்னா பாருங்களேன், அப்போ ரொம்ப சின்ன வயசில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிச்சிடுறாங்க. மூத்தா போன உடனே அலி என்ன பண்ணுறார், அவசர அவசரமாக ராத்திரி ராத்திரியா ஃபாத்திமா நாயகி கொண்டு அடக்கம் பண்ணுறாரு. அபூபக்கர் கூட சொல்லக்கூடாது, வரக்கூடாது, இந்த ஆள் நம்ம ஃபாத்திமாவோட ஜனாசாவை சொல்லவும் கூடாது, இவர் இந்த ஜனாசா துளைக்கு வரவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு செய்கிறாரு, மனைவியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறார். இதெல்லாம் புகாரில் வருது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே வாசித்து காட்டின அந்த 3 நம்பருக்குள்ளேயே இந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம், புகாரில் வரக்கூடிய அந்த 3 ஹதீஸ்க்குள்ளே அவ்வளோ சம்பவம் வருது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி ராத்திரி அடக்கம் பண்ணிவிடுறார். அடக்கம் பண்ண உடனே ஃபாத்திமா நாயகி உசுரோடு இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் அழிக்க ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏன், அலிக்காக உள்ள மரியாதை இல்லை, ஃபாத்திமா புருஷங்கிறதுக்காக வேண்டி. அந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாவுக்கு அடுத்து ஃபாத்திமா நாயகத்தை நேசிப்பாங்க, ரசூலுல்லாவுடைய மகள்னு சொல்லி அது ரொம்ப அன்பான மகள்ங்கிற நேசம் இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தா போன உடனே இவரை வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அதில் இவர் கோச்சிக்கிட்டு இந்த தனியாக போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாரா, இவர் அப்படியே அவர் அனாதை மாதிரி விடப்பட்டுட்டார். யாரை பார்த்தாலும் இவர் சொல்லாமல் நிறுத்திக்கிறாங்க, யார் பார்த்தாலும் அழிகிட்டு என்ன செய்யல, முகம் கொடுத்து ஒழுங்காக பேசுறது இல்லை, ஒரு அழகான கவர்மெண்ட் உண்டாயிருக்குது அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, இவர் பையத்துக்கு உறுதிமொழி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் வாட்டுக்கு என்ன செய்கிறாரு, தன்னிச்சையாக நடக்கிறாரு, இது என்ன முறை, இவர் சரியில்லை ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க, ஒரு டோட்டல் சமுதாயமே. அதுக்கு ஃபாத்திமா நாயகி மௌத்தா போன என்ன பண்ணுறாருன்னா, அபூபக்கருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார், அபூபக்கர்கிட்ட போய் ஒரு ஆளை விட்டு அனுப்பி நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வாங்க, அவர் ஜனாதிபதி தான் தேடி போகணும், ஆனால் அவர் பாருங்க அதில் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறா, அபூபக்கருக்கு தகவல் அனுப்பி நீ வரணும், என் வீட்டுக்கு வரணும், ஆனால் நீங்கள் மட்டும்தான் வரணும், யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் ஏன் அப்படி சொன்னார்னு அந்த ஹதீஸில் வர, கூட உமர் வந்துடக்கூடாதுங்கிறது தான் சொன்னார், உமர் வந்து குழப்பிடுவார், உமர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் இதை சொன்னார், நீங்கள் மட்டும் தனியாக வரணும். ஆனால் அபூபக்கர் என்ன செய்வாங்கன்னா, உமர்கிட்ட இதாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னையும் மட்டும் தனியாக கூப்பிட்றாரு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க. உமர் என்ன செய்கிறாரு, போகாதீங்க, தனியாக கூப்பிட்டு அதை பிளான் உங்களுக்கு உங்களுக்கு ஒத்துக்கிறவும் இல்லை, அவர் உங்களுக்கு அவருக்கு பகமை வர இருந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது கெடுத்தாலும் கெடுத்து விடுவாரு, நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏய் நிச்சயமா ஒரு ஃபார்மாலிட்டி தான் உன்ட்ட கேட்டேன், நான் போகத்தான் செய்வேன், என்ன வந்தாலும் சந்திப்பேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அபூபக்கர் தன்னந்தனியாக என்ன செய்கிறாரு, போகிறார். போன உடனே என்ன செய்கிறாரு, உரையாடல் நடக்குது, ஏன்பா ஒரு அரசாங்கம் அமையுது, அன்சாரிகள்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க, நீ எதுக்கு இடைஞ்சல் பண்ணுற, நீனும் இந்த ஜனாதிபதி இதுக்கு கட்டுப்பட்டு நடந்துடலாம் தானே அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் இது சொல்கிறார், எப்படி நான் உங்களுடைய உயர்வை குறைச்சே மதிப்பிடலை, இந்த உம்மத்திலே சிறந்தவர் நீங்கள் தான், உங்களுடைய குணத்திலே உங்களுடைய நிர்வாக திறமையில் உங்களுக்கு உள்ள சிறப்பில் யாரும் போட்டி போட இயலாது, ஆனால் நீங்கள் ரசூலுல்லாவுடைய குடும்பம் இல்லையில, நாங்கள் தான் ரசூலுல்லாவுடைய குடும்பம், எங்களுக்கு தானே உரிமை இருக்குன்னு நான் நினச்சேன், அது ஆழமாக எனக்கு பதிஞ்சு போச்சு. அப்போ தான் சொல்கிறார், அதை எப்போ சொல்கிறாரு, இது ஆழமாக என் மனசில் பதிஞ்சு போச்சு, அப்போ இதுக்கு தகுதி நான் தான், ஆனால் இவர் தான் சிறந்தவர். அவர் பாயிண்ட் எப்படி வைக்கிறாருன்னு கேட்டால், சிறந்தவர் நானா நீங்களானா நீங்க தான், ஆனா ஆட்சிக்கு தகுதி யாரு, ரசூலுல்லாஹ் கருது ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இல்லாட்டி மருமவன், அவர் பேரன், பேரனுக்கு பேரன்,
இப்படித்தான் காலாகாலத்துக்கு வரணும், அவங்க பரம்பரை தான் ஆட்சிக்கு வரணும்னு நான் நினைச்சேன், அதுதான் நான் செஞ்ச மிஸ்டேக்கு, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து நான் மக்கள் மன்றத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உறுதிமொழி கொடுத்துட்றேன், உங்கள் ஆட்சியாளரை நானும் என்ன செய்கிறேன் ஒப்புக்கொள்கிறேங்கிறாரு. மறுநாள் மக்களெல்லாம் கூட்டுறாங்க, மக்கள் மன்றத்தில் நின்று இதையே உடச்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அபூபக்கருக்கு நிகரான ஒருத்தரை நான் இந்த சமூகத்தில் பார்க்கவில்லை, அவருடைய சிறப்பை அவருடைய அந்தஸ்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் என் உள்ளத்தில் எனக்கு தான் இந்த பதவி வரணும் என்று நான் நினைத்து விட்டேன், அது என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது, இப்போ நான் ஒத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு சொன்னோட மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், எல்லாம் கை கொடுக்குறது அவற்றை போய், அப்போ தான் அந்த வெறுத்திருந்த மக்கள்லாம் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறாங்க, அந்த பாரம்பரியத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. அப்போ இந்த கொள்கையை அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் காலத்திலேயே, அலி அலி அல்லாஹனுடைய காலத்திலேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்ன குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, பாரம்பரியத்தின் அடிப்படையில் சிறப்புன்னு நான் நினைச்சேன், பாரம்பரியத்துக்கு தான் ஆட்சி வரணும் என்று நான் நினைச்சேன், அது தப்பு, நீங்களே ஆட்சியாளர் என்று நான் ஒப்புக்கொள்றேங்கிறார். முடிஞ்சு வச்சுற டாபிக்கு, அவர் தவறா விளங்கினாரு, திருந்தி கொண்டாரு, அதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இதுலதான் வர்றாங்க சியாங்கிற குரூப் பாயிண்ட், எங்க வர்றாங்க, அவரை சம்பந்தப்பட்டவரே நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு, சம்பந்தப்பட்டவரை அதுக்கப்புறம் மதீனாவை காக்கக்கூடியவராகவும் அபூபக்கருக்கு பல வகையில் உற்ற துணையாக நிற்கக்கூடியவராகவும் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு விசுவாசமிக்க ஒரு ஊழியராகவும் பிறகு தன்னை மாற்றிக்கொண்டார் அபூபக்கர் கடைசி வரைக்கும். அலி அப்படிலாம் இருந்தும் கூட இந்த ஷியா போரா என்று சொல்லக்கூடிய ஷியாவிலிருந்து உருவான அந்த குரூப்புகள் பூரா என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகத்துக்கு பிறகு அலிக்குத்தான் ஆட்சி வந்திருக்கணும், அபூபக்கர் ஏமாத்தியதை எடுத்துக்கொண்டார், அதனால் அவர் காஃபிரு. நீங்கள் சொல்கிறாங்க ஷியாக்கள் போராக்களுடைய கொள்கை பிரகாரம் யாருக்கு இந்த உம்மத்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறதோ அந்த அபூபக்கரை காபிர் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஈரானில் போனீர்களேயானால் ஈரானில் உள்ளவர்களுடைய கொள்கை என்ன, ஈரானில் இருக்க அத்தனை பேருடைய கொள்கை என்ன, அபூபக்கர் காபிர் பாங்க. ஷியான்னு நமக்கு வேறுபாடு உங்களுக்கு வழங்கா, ஷியாங்கிற ஒரு குரூப்பை பற்றி கேள்விப்படுறீங்களே, இது அலி காலத்தில் வரல, பின்னாடி வருது, ஆனால் பேசிக்கிதான். அதான் அலி வாழுகிற காலத்திலேயே இப்படி ஒரு கெட்ட நச்சு கருத்து உண்டாய். ரெண்டாவது நச்சுக்கருத்து, நபிமார்கள் மரணிக்கவில்லை என்ற நச்சுக்கருத்துக்கு அப்புறம் நபிமார்களுடைய குடும்பத்தார் தான் ஆட்சிக்கு வரணும், பாரம்பரியமாக தான் ஆட்சி வரும் அப்படிங்கிற நச்சுக்கருத்து வந்து அது நசுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவரை அதை வந்து தவறுனு ஒத்துக்கொண்டு திருந்தின ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அலி அலி அல்லாஹ்வுக்கு 200 வருஷத்துக்கு பின்னாடி இந்த சித்தாந்தத்தை புதுசாக விதைக்கிறாங்க. அவர் திருந்தி கொண்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இல்லை, அலி காஃபிரு, சாரி அபூபக்கர் காஃபிரு, அவருக்கு உறுதுணையாக இருந்த உமர் காபிரு, ரெண்டு பேருமே அழிக்கி வர வேண்டிய பதவி இணைஞ்சிட்டாங்க, தட்டுப்படுத்தி கொண்டார்கள், ரெண்டு பேரும் காபிர், ரெண்டு பேர் மட்டும் காபிர் இல்லை, யாரெல்லாம் அபூபக்கருக்கும் உமருக்கும் பையத்து செய்தார்களோ அவரை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு பேரும் காபிரு அப்படிங்கிறாங்க. அப்போ உன் அலி பையத்து பண்ணார, அதுக்கு என்னடா சொல்ற, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவரை மிரட்டி பண்ண வைத்து விட்டார்கள், அவர் கழுத்திலே கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் அந்த உறுதிமொழி வாங்கி விட்டார்கள் சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அதுக்கு பேர் தக்கியான்னு சொல்றது. இந்த ஷியாக்களுடைய ஒரு கொள்கையில் ஒரு கொள்கை என்ன, தக்கியா கொள்கை. என்னடா தக்கியா கொள்கைன்னு கேட்டா நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி சகஜமா பொய் விட்டு அடிக்கலாம், பொய்ய விட்டு தக்கியான்னு காத்துக் கொள்வதற்காக பொய் சொல்வது. ஏன் அந்த தக்கியா எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டா துணிஞ்சு பொய் சொல்லுவாங்க. இந்த ஷியாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எதுக்கு எடுத்தா அல்லாமலானே கிடையாதுன்றவாங்க, நீங்க திட்டுவீங்கன்னா கூட போய் சொல்லிடுவாங்க, நீ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அதை வந்து மறுக்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுவான், அல்லா மேலானே கிடையாது, ஏன்டா அப்படி சொல்ற, அது தக்கையாவுக்கு போய் சொல்லலாம்ல, அதான் சொன்னேன், தக்கையாவுக்கு போய் சொல்லலாம்ல, அதுக்கு என்ன ஆதாரம், அலி சொன்னாராம். அலி வந்து அவரை ஜனாதிபதியாக ஏத்துக்கிறாம இருந்தும் கூட தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி அவர் போய் சொன்னதனால் நாங்களும் போய் சொல்லுவோம். இந்த மாதிரி அலி 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 மேல இப்படி ஒரு பழிய சுமத்தி, அவர் ஒரு கோழையா சித்தரிக்கிறாங்க, இப்படி பார்த்தா சந்தர்ப்பாதையா சித்தரிக்கிறாங்க, அவர் வந்து இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருந்திருக்காருன்னு காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணி எல்லா சகாபாக்களும் காபிராகி விட்டார்கள் ஒரு கொள்கை ஷியாக்கள்கிட்ட உண்டானதுக்கு அடிப்படையது, அலிக்குத்தான் ஆட்சி பொறுப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பாரம்பரியத்தான் வரணும். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஈரான்ல எவனா ஆட்சிக்கு வர்றதா இருந்தா அவன் ரசூல்லாவுடைய பாரம்பரியமும் இல்லையோ பாரம்பரியம்னு சொல்லிக்கிடுவாங்க. ஹுமைன் இருக்கிறாரே அவர் ரசூல்லாவுடைய 84வது தலைமுறைன்றாங்க, புதுசாக எவனையா தேர்ந்தெடுக்கிறதா என்ன செய்வாங்க, அவனுக்கு 74 84 ஏதாவது பரம்பரையை போட்டு அது ரசூல்லாவுடைய வாரிசு இவங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லாவுடைய வாரிசுகளுக்கு தான் ஆட்சி பொறுப்பு என்பது இஸ்லாத்துக்கு உகந்ததா, இல்லை அந்த மக்களை ஏற்றுக்கிறல,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சிறந்த உம்மத்தை அதை வந்து டிக்ளேர் பண்ணி நிராகரிச்சுட்டு போன ஒரு செய்தி தான் ரெண்டாவது நச்சுக்கருத்து. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு பாரம்பரியத்திற்கு இடமில்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதற்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒன்று உருவாகி அதுக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து வந்ததுதான் ஷியா போரா வழங்கிட்டீங்களா? ஷியா போரா நிறைய தப்பு பண்ணிருக்கிறாங்க. ஒரு தப்பு எது இந்த விஷயத்தில் அவர்கள் தப்பு பண்ணினார்கள். திருத்தப்பட்ட தப்பை தூக்கி பிடித்துக் கொண்டு எல்லாரையும் குமைனி கூட தன்னுடைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் இஸ்லாமிய புரட்சியாளர்னு சொல்லுவாங்க. அவரே எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறாரு? அபுபக்கர் காஃபிரு, உமர் காஃபிரு, எல்லா சஹாபாக்களும் காஃபிரு. இப்போ சஹாபாக்கள்லாம் காஃபின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி முஸ்லீமாக இருப்பாங்க? இது அப்படியே இப்படி ஒரு சித்தாந்தம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்களுடைய உம்மத்தில் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அடுத்தடுத்த கொள்கை குழப்பங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம். ஒரு